காந்தியடிகளின் நினைவு நாள் சனாதன சக்திகள் காந்தியடிகளை சுட்டு கொன்ற நாள் கோட்சே என்கிற பயங்கரவாதி இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட ஒரு மாமனிதரை மதவெறி அடிப்படையிலே சுட்டு கொன்ற ஒரு நாள் இந்த நாளை சனாதன ஒழிப்பு நாளாக அரசு நினைவுகூர்ந்திட வேண்டும் ஆனால் ஒவ்வொரு நாளும் தீண்டாமை ஒழிப்பு உறுதி மொழி ஏற்கும் நாளாக இது கடைபிடிக்கப்படுகிறது தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் ஒரு சடங்காக இதை பின்பற்றுகிறார்கள் நாடு முழுவதும் தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன சாதியின் பெயரால் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன சேரிகள் கொளுத்தப்படுகின்றன இன்னும் பல லட்சக்கணக்கான கிராமங்களில் சுடுகாட்டு பாதை இல்லை அந்த பாதை பொது பாதையாக இருந்தால் கூட பிணத்தை தூக்கி செல்ல அனுமதி மறுக்கிறார்கள் உசிலம்பட்டியிலே அனைத்து கட்சி கொடிகளும் பறக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது என்பதற்காக சாதி வெறியர்கள் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட்டு அதற்கு அதிகாரிகளும் இணங்கி பட்ட பகலில் அந்த கொடியை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இவை அனைத்தும் சாதிவெறி தாண்டவமாடுகிறது என்பதற்கான சான்றுகள் ஆனால் போலித்தனமாக சடங்குத்தனமாக காந்தியடிகளின் நினைவு நாளில் அதிகாரிகள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார் ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்று அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிக என்று சொன்னார் காந்தியடிகள் தீண்டாமை ஒழிக என்று சொன்னார் எனினும் கூட தீண்டாமையை ஒழிப்பதற்கு கூட தேசிய அளவிலே காந்தியடிகள் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் நாடு விடுதலை பெற்று பல பத்தாண்டுகளை நாம் கடந்து வந்த நிலையிலும் இன்னும் தீண்டாமையை முற்றாக ஒழிப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் 10% கூட முயற்சிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றாலும் தீண்டாமை ஒழிக என்று சொன்ன காந்தியடிகளின் நினைவு நாளில் தீண்டாமையை ஒழிப்பதோடு சனாதனத்தை வேறறுக்கவும் உறுதியேற்போம் என்று ஜனநாயக சக்திகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது எம்ஆர்பி செவிலியர்கள் தமிழகத்தில் 11,000-க்கும் மேற்பட்டவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள் கொரோனா நெருக்கடியில் அவர்கள் முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் அதில் 70 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் பெண்கள் எனவே தமிழக அரசு அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் அதேபோல மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கக்கூடிய சிறப்பு பயிற்றுனர்கள் உள்ளனர் அவர்கள் நீண்ட காலமாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் மிக குறைந்தபட்ச வேலைக்கு சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் உடனடியாக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதேபோல ஜாக்டோ ஜியோ சங்கத்தை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் கம்பல்சரி பென்ஷன் ஸ்கீம் என்கிற கட்டாய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக அரசு அதை பொருட்படுத்தவில்லை உடனடியாக இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும் போராட்ட காலத்தில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மீது 17B சார்ஜ் ஒழுங்கு நடவடிக்கை மெமோ குறிப்பானை தந்து அவர்களை அலைக்கழிக்கிறார்கள்
அதிலே சுப்பிரமணியன் என்பவர் பணி ஓய்வு பெறும் அன்றைக்கு அவரை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பணப்பயன் எதையும் பெற முடியாத அளவுக்கு இன்னல் விளைவித்து வருகின்றனர். அதிகாரிகளின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பை சார்ந்தவர்களின் கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ரயில்வே துறையை படிப்படியாக தனியார்மயமாக்கும் முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. அதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விவசாயிகளை அச்சுறுத்துகிறார்கள். குடியரசு நாளன்றைக்கு மிகப்பெரிய வன்முறையை ஏவிட்டு இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களே செங்கோட்டையில் ஏறி சீக்கிய குடியை ஏற்றி மதவெறியை தூண்டி வன்முறைக்கு வித்திட்டு இருக்கிறார்கள். இப்போது உத்தரப்பிரதேச மாநில அரசு அவர்களை அந்த பார்டரில் இருந்து வெளியேறும்படி துணை இராணுவ படையை இறக்கி அச்சுறுத்தி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அரசு உடனடியாக 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும். புதிய எம்எஸ்பி சட்டத்தை, குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் குடியரசுத் தலைவர் உரையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணித்தது. அவருடைய உரை நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கவில்லை. குடியரசுத் தலைவரின் உரை என்பது மோடி அரசின் ஆளும் கட்சியின் அரசியல் பிரச்சாரமாகவே அமைந்திருந்தது. அது வெறும் வெற்று அறிவிப்புகளாக இருந்தனவே தவிர விவசாயிகளின் நலன் குறித்தோ தேச நலன் குறித்தோ அதில் எதுவும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. சார், வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வந்து பாஜக இணக்கமான சூழல் ஏற்படக்கூடாத ஒரு வாய்ப்புகள் இருக்குது. யூகமான கேள்விகளுக்கு விடையளிப்பது பொருத்தமாக இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் என்ன விவசாயிகள் சார்பில் என்ன பங்கேற்று விவசாயிகள் பிரச்சனை குறித்தும் சரி, பல்வேறு தேசிய பிரச்சனைகள் குறித்தும், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்தும், ஈழத்தமிழர் பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதற்கு உரையாற்றுவதற்கு சூழல்கள் உள்ளன. ஆனால் இவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அமைதியான முறையில் முறையாக நடத்துவார்களா என்கிற கேள்வியே இருக்கிறது. ஆளுங்கட்சி தரப்பினரே அவையை நடத்துவதற்கு இடையூறுகளை விளைவிப்பதும் அதை தள்ளி போடுவதும் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் செஷன் அமைதியாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இல்லை. குறிப்பாக வேளாண் சட்டங்கள் குறித்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் வலுவாக எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், விவசாயிகளுக்கு எதிராக மாநில அரசு தொடர்ந்து செயல்பட்டு வந்துருக்கிறதா வைகோ கொடுத்துருக்கா உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதில் அவர் எதிராக செயல்பட்டு இருக்கிறதாகவும் அதனால் அவர் விவசாயி மகன் சொல்லிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பார்வை இந்த விவசாய சட்டங்களை ஆதரித்ததிலிருந்தே அதிமுக தன்னுடைய தார்மீக தகுதியை இழந்துவிட்டது. அதிமுக மட்டும் இந்த வேளாண் சட்டங்களை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கவே முடியாது. விவசாயிகளையும் விவசாயத்தையும் ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் என்கிற பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. மோடி அரசின் ஆட்டத்திற்கு ஏற்ப ஆடுகிற ஒரு பொம்மலாட்டு அரசாகத்தான் நம்முடைய தமிழக அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே வேதனைக்குரியதாகும். விவசாயிகளின் நலன்கள் தமிழ்நாட்டிலும் பாதுகாக்கப்படவில்லை. விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் மேற்கு மாவட்டங்களில் உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதை விவசாயிகள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். மேற்கு மாவட்டத்தைச் சார்ந்த முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி இதுவரையில் வாய் திறக்கவே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சார், பேரறிவுகளின் விட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக 3 அல்லது 4 நாட்களில் முடிவு செய்யப்படும் மத்திய அரசு கலைஞர் செஞ்சுமன்ற சொல்லியிருந்தார். இந்த நிலையில் நேற்றும் கூட முதலமைச்சர் நேரில் போய் ஒரு ஆளுநரை வலியுறுத்தியிருக்கிறாரு. எப்படி சார் அடுத்த கட்டமாக இருக்கும்? 7 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். 2வதாக 7 நாள் அவகாசம் முடிந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸ் அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே அறிந்தோம். ஆட்சி மாறினால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் இவர்கள் சாதகமான நிலைப்பாட்டை, தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்றெல்லாம் இங்கே சில அமைப்புகள் பேசி வந்தன. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை?
காங்கிரஸை விட மிக மோசமாக இறுக்கமாக ஈழத் தமிழர் பிரச்சனையில் பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் இவர்களை விடுவிக்கலாம் என்று மிகுந்த அழுத்தமாகவே குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு இதில் அதிகாரம் இல்லை, ஆளுநரே முடிவெடுக்க வேண்டும் என்றும் கண்டிப்பாக கூறியிருக்கிறது. இப்படி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட மோடியின் தலைமையிலான மைய அரசின் வழிகாட்டுதலின்படி இயங்குகிற தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இது இதுவரையில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதிலிருந்தே இவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறார்கள் என்று தெரிய வருகிறது. இருந்தாலும் எதிர்பார்க்கிறோம், தேர்தலுக்காகவாவது 7 பேரை விடுதலை செய்வார்கள் என்று நம்புகிறோம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை பணி நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் அடிவயிற்றிலே கை வைத்திருக்கிறது அரசு. உடனடியாக அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விசிகாவுக்கு 2 சீட்டுகள் தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒதுக்க போகிறாங்க. அது குறித்து சபரீசன் உங்களிடம் பேசியதாக மின்னம்பலம் இணையதள ஊடகம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது அது வந்து திமுகவினுடைய சைட் இல்லை, திமுக கலைஞர் செய்திகள் அப்படி சொல்லியிருந்தால் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஓகே.